Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. MR and Reality Nirvanathin Premium Villa Flocks, ISO 9001-2015 Tara Sandridal Petra, Vitamanical, OMR. Phone பண்ணி அவங்க மனைவி லதாவுக்கும் நேருவோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க பிஏ ராஜா அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் நேரு நம்பர் கேட்குறாங்க. கேட்குற நபர் இலங்கை தமிழர் குரலில் பேசுகிறாங்க. இது மிமிக்ரி பண்ணதாங்கன்னு சொல்லலாம், மிரட்டி சில விஷயங்கள் நடத்ததாக இருக்கட்டும், ஒரு டீலிங் முடிக்கணும் அவன் ஒத்துக்கலை, இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை கூப்பிட்டு மிரட்டி அவன்கிட்ட ஒத்துக்க வச்சு அனுப்புறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட இவனோட பகையை வளர ஆரம்பிக்குது. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறதுனாலையும் இவர் அடிக்கடி நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வசதிகள் இவருக்கு இருந்த எது வேணா பண்ணலாம். பட் இவர் என்னன்னா, சில குடும்ப பெண்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு பெட் பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதை குடிப்பான். ஏன் அவருக்கு நிறைய எதிரிகள் அப்படின்னு சொல்லணும்னா, இவர் அந்த அளவுக்கு ஒரு நேருவோட மூளையாக செயல்பட்டவர் இவர். அவங்களோட நிறுவனம் சம்மந்தமாக போய் பார்க்க போகிறாருன்னா எம்டி வந்திருக்கேன்னு சொல்ல சொல்லுவார், இல்லைன்னா நேரு தம்பி அப்படின்னா மட்டும் இந்த அடைமொழி மூலமாக மட்டும்தான் அவர் ராமஜெயம்ன்ற ஒரு நேமை உள்ளே கொண்டு வர்றார். ரொம்ப ஆக்ரோஷமாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு, மிரட்டி உருட்டி வேலைகள் பண்ணுறது, கட்டப்பஞ்சா இறக்குது எல்லாமே தான். பிச்சை முதுகு இவருக்கும் ரைவல் ஏறி ஏறி போகுது. அப்போ ஒரு நாள் இவருக்கு தியேட்டரில் இருக்காருன்னு நினச்சிட்டு மரியம் தியேட்டருக்கு உள்ளேயே வந்து இவர் கொலை பண்ண வரான் மாதிரி பிச்சை முத்து. வந்தவன் இவர் இல்லை, தம்பி இருக்கார், தம்பியை போட்டான். பெரும்பாலும் இப்போ நம்ம சென்னையிலே கூட பார்க்கலாம், ஒரு கல்வி தந்தைகள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க கலாச்சார வியாபாரம் பண்ணவங்க தான். எப்படி கொலை பண்ணாங்க சார்? ஆக்சுவலி கத்தியை குத்தியான சந்தேகம் இல்லை, ஆணுறுப்பு கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்புறம் அப்படின்ற வாயில் வாயில் அதை வச்சு தான் வந்து சாவடிச்சுன்றது. அதே மாதிரி ஜெயலலிதாவோட தோழியாக இருந்த சசிகலா மூலமாக இது சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற விஷயமும் பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது டாட்ஸ் மீடியாவின் அரசியல் குரல் நிகழ்வில் நம்மளதற்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய திரு கிரைம் செல்வராஜ் அவர்கள். வாரங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் பலவிதமான கிரைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இப்போது வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு, இன்னமும் அந்த கொலையில் ஒரு மர்மம் இருக்குது, அந்த மர்ம கொலை வந்து முடிச்சுகளோடு இருக்குது, இன்னும் அவிழ்க்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து 2012 முதல்ல சிபிசிஐடி வசம் போச்சு, அப்புறம் சிபிஐ வசம் போச்சு, அப்புறம் தமிழ்நாடு காவல்துறைன்னு கேட்டாங்க, இன்றைக்கி திருப்பி சிபிசிஐடி வசம் போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ராமஜெயம் கொலை வழக்கு தான். இன்றைய மாண்புமிகு அமைச்சர் கேனனுடைய சொந்த தம்பி, திருச்சியே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவர், அவரையே வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு நபர், இன்றைக்கு 13 ரவுடிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, அதைத் தொடர்ந்து வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு தீவிரமாயிருக்குன்னு பார்க்க முடியுது. திமுக ஆட்சிக்கு பிறகு ராமஜெயம் அப்படிங்கிற நபர் யாரு, எதற்காக அவர் கொலை பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ராமஜெயம் கொலைக்கு வந்து ஒரு முக்கியமான இது, ஏன்னா அவர் நான் நேரடியாக சந்திச்ச அனுபவங்கள் இருக்கு, நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. அதாவது அவருக்கு நிறைய எதிரிகள், ஒருத்தர் கிடையாது. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் ராமஜெயத்தோட பையன் வந்து அவர் கூட ஒன்னா டியூஷன்ல படிச்சிருக்கிறாங்க, அங்கே படிக்கும்போது அவர் சொல்றாரு, அதை நினைவுபடுத்தி சொல்றாரு. அப்போ பேசும்போது அந்த பையன் வந்து ஒரு அந்த கிளாஸுக்கு வரும்போது ஒரு பெட் பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதை குடிப்பான், ஓ இல்லைன்னா குடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அந்த தகவலாம் எனக்கு தெரியாது, பட் அதுவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சொன்னாங்க, அவங்க மனைவி லதாவாக இருக்கட்டும், இல்லை இந்த பையனாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கட்டும், வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கே போகிறாங்க, ராமஜெயம் வந்து அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் கூட சாப்பிட்றது இல்லையா, ஏங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ விஷமோ ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவ்வளவு பாதுகாப்பாக இருந்த ஃபேமிலிக்கு, இவர் ராமஜெயம் மட்டும் கிடையாது, ஏன்னா ஃபேமிலிக்கே உயிர் அச்சம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அவங்களுக்கு எதிராக, அந்தளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருந்தவங்க. இந்த சம்பவத்தில் மார்ச் 29, 2012 அந்த நாளில் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கலை, அவங்க ஃபேமிலியே அதை ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தாங்க. இன்னொன்று, அன்னைக்கு வந்து அவர் வாக்கிங் ஷூ போட்டிருக்காரு, லுங்கி கட்டியிருக்காரு. அவர் ஜென்ரலாக லுங்கி கட்டிட்டு வாக்கிங் போகிறதில்ல, அதாவது நடைப்பயிற்சிக்கு போகும்போது அவர் ஒரு ட்ராக் பேண்ட் தான் போட்டு போவார். லுங்கி கட்டிக்கிட்டு மேக்ஸிமம் அவர் படுக்கும்போது மட்டும்தான் அவர் அதை அணிகிறது. அதனால் அதில் ஒரு சின்ன இது வந்து, ஒருவேளை ஏதோ வீட்டில் படுத்திருக்கும்போது அவரை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதில் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ராமஜெயம் வந்து ஏன் அவருக்கு நிறைய எதிரிகள் அப்படின்னு சொல்லணும்னா, இவர் அந்த அளவுக்கு ஒரு
அதாவது கேஎன் நேருவோட மூளையா செயல்பட்டவர் இவர். ஆனா கட்சியில நேரடியா இறங்கல, நேரடியா இறங்கல இல்ல, அதாவது கட்சிக்கு வெளியே இருந்தாரு. ஆனா எந்த விஷயமா, அதாவது இப்போ அரசியல் ரீதியா இருக்கட்டும், ஒரு ஒரு டீலிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏதோ ஒரு 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 இதை கன்க்ளூட் பண்ணோம், அப்போது மினிஸ்டருக்கு வர்ற தகவலே வந்து, ஏன்னா ஆறாவது கிராஸ் தில்லி நகரில் தான் இவர் நேருவோட ஆஃபீஸ் இருக்குது, அப்படியே அதுக்கு பின்னாடி உள்ள ரோட்டில் தான், அந்த சிப்பி தியேட்டர் ரோட்டில் தான் இவரோட அலுவலகம் மாதிரி ஒரு இதை வச்சுருந்தாரு. பின்னாடி அது ஒரு சின்ன ஷெல் கம்பெனி மாதிரியான ஒரு ஒரு சின்ன இடம், அதுக்கு பின்னாடி இந்த ப்ளே பண்ணுறதுக்கு இந்த பேட்மிண்டன் ஒரு சின்ன கோர்ட்டெல்லாம் வச்சுருக்காரு, அங்கே தான் இவர் ப்ளே பண்ணுவார் ஈவினிங். ஆனால் ஸோ இது வந்து ஒரு இந்த இடத்துக்கு இவர் ரெகுலராக வர்றது, எந்த விதமான டீலிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கான்ட்ராக்டு சைனிங் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணுறது, மினிஸ்டருக்கு கொண்டு போகிறது, நாலேஜுக்கு கொண்டு போகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இவர் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு பவர் பவர் சென்டர் தான் இருந்தார், அப்படிதான் இருந்தார். அவரை மீறி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஈவன் அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன், அதாவது பரணிகுமார் எம்எல்ஏவாக இருந்தார், அப்புறம் அன்பில் பொய்யாமொழி இப்போ மகேஷோட அப்பா இருந்தாங்க, அப்புறம் இவர் லால்குடி எம்எல்ஏவாக இருந்தார், அவர் தான் மினிஸ்டராக இருந்த நேரு. ஸோ அதனால் அங்கே லோக்கலில் இருந்த கேகேஎம் தங்கராசன் சொல்லி திமுக மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்தார். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நேருவை மீறியும் ராமஜெயத்தை மீறியும் அங்கே எதுவுமே மேலிடத்துக்கோ எந்த தகவல்களுமே அவங்களால கன்வே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி அவர் இருந்ததுக்கு அந்த மிரட்டி சில விஷயங்கள் நடத்ததாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு ஒரு டீலிங் முடிக்கணும், அவன் ஒத்துக்கலை, இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை கூப்பிட்டு மிரட்டி அவன்கிட்ட ஒத்துக்க வச்சு அனுப்புறது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட இவனோட பகை வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி இவருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறதுனாலையும் இவர் அடிக்கடி நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வசதிகள் இவருக்கு இருந்த வசதிக்கு எது வேணால் பண்ணலாம். பட் இவர் என்னென்னா ஒரு இந்த சில குடும்ப பெண்களாக இருக்கட்டும், அவங்க அவங்களா விரும்பி வரக்கூடிய ஒரு சிலவங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது அதில் இவராக போய் மீட் பண்ணுறது, இதில் வந்து இவருக்கு சந்தேகம்ன்ற விஷயம், இவருக்கு ஃபோன் வச்சுருந்தாலும் இது கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் கையிலேருந்து ஒரு ஃபோன்லாம், அவர் ஃபோனையே வந்து ரெக்கவரிலாம் பண்ணாங்க, அங்கே தான் இருந்தது. இருந்தாலும் அவர் ஃபோனில் நிறைய பேர் பேச மாட்டார். இப்போ ஒருத்தர் டீலிங் பேசணும் அப்படின்னா கூட அந்த டைம் நமக்கே தெரியும் நிறையா. அப்போ நான் வந்து 1998 to 2002 வரைக்கும் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அந்த காலகட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அந்த டவர் ஃபோன் தான், ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபோனை வாங்கி யார்ட்டையாவது, இப்போ டிரைவரே இருக்கார் அவர் கூட வரக்கூடிய டிரைவராக இருக்கட்டும், இல்லை அவர் நேருவோட பிஏ ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அப்போ ராஜான்னு சொல்லி ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருக்கட்டும், யாராவது வந்தாங்கன்னா ஃபோனை கொடுப்பா அப்படின்னு வாங்கி ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஃபோனை பேசிவிட்டு அந்த ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு கையில் கொடுப்பார். இந்த மாதிரி அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஷேடியாக தான் இருக்கும். நம்ம அதாவது மற்றவங்க திரும்பி எந்த நம்பருக்கு கூப்பிடவும் மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் யாரோ நம்பர்லேருந்து கால் பண்ணுறாருன்றது தெரியும். இருந்தாலும் இது வந்து எப்படின்னா இவர் தன்னோட ஐடென்டிட்டியை அவ்வளோ கிளியராக அந்த டைம்லேயே சொல்கிறேன், நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இவருக்கு வந்து எதிரிகள்னு சொல்லும்போது இவர் வந்து இன்னொன்று இந்தோனேஷியாவில் கோல் மைன்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தார், அதே மாதிரி போர்வெல் கம்பெனிஸு இந்தியா முழுக்கவே நிறைய இடத்துல வச்சுருந்தார், அது ஜார்க்கண்டாக இருக்கட்டும், நிறைய இந்த வறட்சி மாநிலங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் டார்கெட் பண்ணி அங்கெல்லாம் கூட வச்சுருந்தார். இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாலும் இவரோட எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த நெட்ஒர்க் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா நிறைய மாநிலங்களில் இருந்தது, தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அதனாலேயே கூட இவர் அதுவும் இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட்டு பெரிய இதுவாக ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு சொல்லி டிவிஹெச்னு சொல்லுவாங்க, அது ஈவன் நம்ம இந்த கெல்லிஸில் நம்ம புரஷ்வாக்கத்தில் வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்லாம் கட்டியிருக்காங்க அந்த நிறுவனம் சார்பில், அவங்களுக்கு நிறைய கல்லூரிகளும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவரை ஷார்ட் ஃபார்மாக அதாவது எம்டின்னு சொல்லுவாங்க, மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா அவரை நேருவோட தம்பி, யாராவது போய் சந்திக்க போகிறாரு, இப்போ டெல்லியில் ஒருத்தர் போய் சந்திக்க போகிறாரு ஒரு விஷயமா, இந்த கல்லூரி சம்மந்தமாகவோ இல்லை இந்த அவங்களோட நிறுவனம் சம்மந்தமாக போய் பார்க்க போகிறாருன்னா எம்டி வந்திருக்கேன்னு சொல்ல சொல்லுவார், இல்லைன்னா நேரு தம்பி அப்படின்னா மட்டும் இந்த அடைமொழி மூலமாக மட்டும்தான் அவர் ராமஜெயம்ன்ற ஒரு நேமை உள்ள கொண்டு வர்றார். ராமஜெயம் சொல்லாமல் எம்டி நேரு தம்பி இப்படிதான் பேசிட்டு இருப்பார். இவருக்கு ஒரு ஆசை, என்ன அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும், நம்மளும் வரலாமே அண்ணனை மாதிரி ஒரு ஏதோ ஒன்று ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் இவர் அந்த காலகட்டத்தில் 2000
9 வாக்கில் நடந்த அந்த ஒரு எம்பி தேர்தலில் கூட, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட அவங்க வந்து எப்படியாவது நம்ம ஒரு எம்பி ஆகணும், ஏன்னா ஸ்டேட்டை அண்ணன் பார்த்துக்கிட்டும் நம்ம சென்ட்ரலில் போய்க்கலாம் அப்படின்ற ஏதோ ஒரு ஐடியா அப்போது பண்ணும்போது, ஆனால் அந்த டைமில் இவருக்கு சீட்டு கொடுக்கல. அதுக்கு பதில் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்த அவரோட ரிலேட்டிவ் தான் நெப்போலியன், நடிகர் நெப்போலியனுக்கு கொடுத்தாங்க. நெப்போலியனும் அப்புறம் எம்பி ஆனார் அந்த டைம்லேயும் கூட. அதில் நிறையா அவர் சில விஷயங்கள் பண்ணார், பட் ரெண்டு பேரும் எல்லாமே சொந்தக்காரங்க தான். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய தவறாகவும் தோணலை. அப்புறம் இருந்தாலும் இவருக்கு ஏதோ ஒரு ஒரு வேக்குவம் இருக்குது, நம்ம ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அப்படி பண்ணும்போது என்னென்னா நமக்கு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பாஸை கன்வின்ஸ் பண்ணணும். நான் இப்படி ஆள், இப்போ நான் ஒரு இடத்துல பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இப்படிலாம் என்னால் வேலை பார்க்க முடியும்னு நான் எங்கள் எடிட்டர் கன்வின்ஸ் பண்ணால் தான் நான் அடுத்த லெவலுக்கு நான் போக முடியும். கண்டிப்பாக அப்படி இல்லாமல் நான் பாட்டுக்கு சைலண்டாக நான் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன்னு நான் பாட்டு சைலண்டாக உட்காந்துருந்தா உட்காந்துட்டு தான் இருக்கணும். அப்போது அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது, அதாவது 2009 பிறகு, அப்போது ரொம்ப ஆக்ரோஷமாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு, மிரட்டி உருட்டி வேலைகள் பண்ணுறது நடக்குது, எல்லாமே தான் எல்லாமே நடக்குது. அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து, குடமுருட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது முசிறி போகிற ரோட்டில், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முசிறி போகிற ரோட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து காருக்குள்ளேயே எரிஞ்சு செத்து கிடந்தார். காருக்குள்ளேயே எரிஞ்சு செத்து கிடந்தார். அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து இந்த பக்கம் கருமண்டபம் பக்கத்தில் ஒருத்தர் செத்து கிடந்தார். ஸோ இந்த சம்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இவரோட லிங்க் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம். இன்னும் ஒரு கேஸும் கிடையாது ராமஜெயம் மேலே, ஆனால் சந்தேகங்கள் நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. இதுக்கும் இவருக்கும் இவரை தொடர்புட்டாங்க, அதனால் இவங்க இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அது மாதிரி இவருக்கு நிறைய எதிரிகள், இவருக்கே தெரியாமல் யார் எதிரின்னு தெரியாமல் முன்னாடி வந்து நேரில் நின்று பேசினா கூட இவருக்கு தெரியாது அவன் எதிரியா நல்லவனா வேன் சொந்தக்காரனா தெரிஞ்சவனான்னு தெரியாது. அந்தளவுக்கு எதிரிகள் வட்டாரங்கள் நிறைய பெருகிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் இந்த முடிவும் எடுக்கிறார் நம்ம அரசியலுக்கு வந்து ஒரு, ஏன்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து மரியம்பிச்சின்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம அதிமுகவில், நல்ல நண்பர் கூட. அவர் பார்த்தீங்கன்னா சங்கிலியாண்டபுரத்தில் அவருக்கு ஒரு மரியம்னு ஒரு தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டரில் அவர் தியேட்டர்லேயே போய் நான்லாம் மீட் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. அப்போ மீட் பண்ணும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு ரைவல் கோஷ்டி வந்து பிச்சைமுத்துன்னு ஒருத்தன், அவர் வந்து கள்ளச்சாரய வியாபாரி. அவனுக்கு என்ன அப்படின்னா கள்ளச்சாரயம் வந்து பொன்மலை, பொன்மலைப்பட்டி அந்த ஏரியா, அரியமங்கலம் அந்த மாதிரி ஏரியாலெலாம் பிரித்து, அப்போல்லாம் ரொம்ப காடு மாதிரி இருந்த இடங்கள், இப்போல்லாம் நல்லா ஊராயிட்டுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஏரியாவில் நான் தான் டாமினேட் பண்ணுவேன், நீ டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி. அப்போ மரியம்பிச்சையும் கள்ளச்சார வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஓகே. ஸோ இப்படி இருந்த காலகட்டத்திலேருந்து பிரிஞ்சு வந்து, சரி வேணாம் நம்ம இதிலெலாம் ஒதுங்கி அரசியலுக்கு போயிடலாம், ஏன்னா கொஞ்சம் பணம் வந்துருச்சு அரசியலுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது, அப்போது பிச்சை முதுகு இவருக்கும் ரைவல் ஏறி ஏறி போகுது. அப்போது ஒரு நாள் இவர் தியேட்டரில் இருக்காருன்னு நினச்சிட்டு மரியம் தியேட்டருக்குள்ளேயே வந்து இவர் கொலை பண்ண வரான் மரி பிச்சை முத்து. வந்தவன் இவர் இல்லை, தம்பி இருக்கார், தம்பியை போட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பின்னாளில் பார்த்தீங்கன்னா அவரே தொடர்ச்சியாக அதிமுகவில் ரொம்ப தீவிரமாக உள்ளே இறங்கி, அப்புறம் கலையரங்கம்னு ஒரு தியேட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துலேயே, தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது, அந்த தியேட்டரை லீஸுக்கு எடுத்து நடத்தினார். முதல் படம் துள்ளாத மடம் துள்ளும் ரிலீஸ் பண்ணி எங்கேயோ போச்சு ஹிட்டு, நல்ல பணம் வரந்து ஆரம்பிச்சுது அவருக்கு. அப்படியே பணப்புழக்கங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக போக ஆரம்பித்த பிறகு அவர் அரசியலில் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரும் ஆனார். அப்புறம் ஒரு விபத்தில் இறந்துட்டார், பெரம்பலூர் கிட்டத்தில் நடந்த ஒரு விபத்தில். ஸோ இந்த சம்பவங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் இப்போ நம்ம சென்னையிலே கூட பார்க்கலாம், ஒரு கல்வி தந்தைகள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க கலாச்சார வியாபாரம் பண்ணவங்க தான். அது பண்ணவங்க இன்றைக்கி அவங்களோட ப்ரொஃபைலை மாற்றுற மாதிரி இவரும் என்ன ராமஜெயம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரவுடி, அதாவது ரவுடி இல்லை, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது எவ்வளோ நாளைக்கு, இப்போ மினிஸ்டர் நேரு இருக்கிற வரைக்கும் இவர் கண்டினியூ ஆகலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு ஷேடோ மாதிரி தானே போயிட்டே இருக்கு, ஆட்சி எழுந்துட்டாங்கன்னா அவருக்கும் பவர் இருக்காது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஈவன் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இல்லை. ஆனால் 2011 வந்து இவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிவிஎஸ்சியில் நிறைய வழக்கம் போல் இப்போலாம் கேஸ் போடுற மாதிரி அப்பையும் ஒரு வழக்குகள் போடப்பட்டது. போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நேரு, நேரு தம்பி இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே தான் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வழக்குகள்னு பெருசாக போகலைன்னா கூட
எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்குது நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம். அதிலிருந்து வெளியில் வரணும்னா நம்ம நமக்கு ஒரு அடையாளம் வேணும். நமக்கு அடையாளம் என்னோடய ஐடென்டிட்டி என்னன்றதை நான் வெளியில் சொன்னால் தான் நான் பண்ண முடியும். அப்போ நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும், ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நான் அரசியலுக்குள்ளே உள்ளே நுழையணும். அரசியலுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சது தான் எம்பிக்கு கேட்டார், கிடைக்கல. அப்புறம் எம்எல்ஏக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ரொம்ப ஷூடாக இருக்கார் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாரு கலைஞர் மத்தியில். கலைஞருக்கும் ஓகே சரி இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு தோணும்போது தான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா போட்டிக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது ஒன்று. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு தொகுதி திருச்சியில், ஒன்றாவது தொகுதி ரெண்டாவது தொகுதி அது மாதிரி ரெண்டு தொகுதியை வந்து கொடுத்து இதில் திமுக ஜெயிக்கிறதுக்கு பாடுபடும், பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டம் ஏதோ பண்ணிடுவோம்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இது தொடர்ச்சியாக ஜெயிச்சு வந்திருந்தா பின்னாளில் நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன்லேயோ இல்லை லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபாலேயோ எம்பியாக இருப்பார். ஓகே, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதுதான் அவரோட க்ரோத்து அப்படின்னு. அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டு ப்ரொஃபைல் பண்ணும்போது, நான் ஒரு வருஷம் கழிச்சு இப்படி இருக்க போகிறேன், ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி இருக்க போகிறேன், இந்த கம்பெனி இப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி. இவரும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக. இவர் வந்து பொலிட்டீஷியன் சொல்கிறத விட இவர் முழுக்க முழுக்க நிறைய நல்ல ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸை எப்படி எல்லாத்தையும் பிஸ்னஸாக நம்ம ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி ஒரு எடுத்து கொண்டு போகக்கூடிய ஆள். ஸோ அப்படி பண்ணும்போது இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஓகே இப்படி பண்ணணும் அப்படின்னும் போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு காந்தி மார்க்கெட்டில் நடந்த ஒரு பெரிய மீட்டிங்கில் கலைஞர் முன்னாடியே அந்தளவுக்கு பயங்கரமாக ஒரு அவரோட கன்னி பேச்சை வெளியிட்டு அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் வாங்கினார். அப்படி வாங்கும்போதும் குறிப்பாக அவங்க ஜெயலலிதாவை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு அவங்கள வந்து ஜெயிக்க விட மாட்டேன், அவங்க தொகுதி பக்கமே வர முடியாது, அதாவது தோத்த பிறகு திருச்சி பக்கமே ஏரியாவுக்கே வரமாட்டாங்க, இப்படியெல்லாம் முன்னெடுத்து நிறைய பயங்கர அப்ளாஸு, எல்லாரும் ஒரே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு குஷியாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ஜெயலலிதா அந்த டைமில் பிரச்சாரம் போகிறாங்கன்னா ஆப்வியஸாக கலெக்டர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கணும், அந்த அது மாதிரி ரெவன்யூ அஃபிஷியல்ஸை பர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, அவங்கள பிளாக் பண்ணுங்கள், இந்த ஏரியாவில் நாங்கள் பிரச்சாரம் போகிறோம், அவங்கள உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பிளாக் பண்ணுறது, அப்புறம் அவங்க வண்டியை வெயிட் பண்ண வச்சு இவங்க வண்டி கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து இடையூறு இது எல்லாமே எதுக்குன்னா, இது எல்லாம் நோட்டீஸ் பண்ணப்படும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு. சிட்டி இன்டெலிஜென்ஸு விங்காக இருக்கட்டும் இல்லை எஸ்பிசிஐடி டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அப்பப்போ இந்த தகவல்கள்லாம் சேகரித்து அவங்க பொலிட்டிக்கல் பாஸுக்கு போயிட்டே இருக்கும் தகவல்கள். அப்போதைய முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால கலைஞருக்கு அந்த தகவல்கள்லாம் அனுப்பப்படும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே இப்படிலாம் பண்ணுறாங்களா, ஓ நல்லா ஆக்டிவாக இருக்குது, நம்ம அடுத்து பண்ணிடலாம், பெருசாக பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த செம்மொழி மாநாடு எல்லாமே அந்த டைமில் தான் நடந்தது. நடக்கும்போது அதில் அந்த செம்மொழி மாநாடு நடக்கும்போதும் முழுக்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டு இல்லை 20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து டிஎம்கே தான் வரப்போகுது, அதிமுக வரவே முடியாதுன்ற ஒரு சூழல் உருவாகிட்டு இருந்தது. ஆனால் அந்த 2G ஸ்கேம் வந்தது தான் மொத்தமாக டாப்பில் ஆச்சு, தலைகீழாக மாற்றிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவருக்கும் பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் அது, அந்த டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அதே நேரத்தில் இவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஓடி ஒழியக்கூடாது. அதாவது எவ்வளோ நாளைக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளியில் போனால் சாப்பிட மாட்டேன், ஒரு இதை பார்த்து பார்த்து பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களா, ஏதாவது நம்மளை ஏதாவது டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்கும், ஓடி ஒளியும் பயத்திலேயே வாழ வேண்டியதாக இருக்கும். அந்த பயம் இல்லாமல் நானும் ஒரு தைரியமாக உள்ளே இறங்கணும்னா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் விஷ் இருக்கணும், வில் இருக்கணும், அப்போ தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. இப்போ எடுத்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு இந்த இது பெரிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக இருக்குது. இதை பண்ண ஆரம்பிக்கும் போது இதனால் கூட இப்போ நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அடுத்து 2017 எலெக்ஷனில் அதிமுக வந்துட்டாங்க, வந்த பிறகு இவங்க மேலே ஒரு பழிவாங்குதல் நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி டிவிஎஸ்சி வழக்குகள் இதெல்லாம் வழக்கம் போல் அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடப்படுது கூட வழக்குகள் இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவர் திடீர்னு கொஞ்சம் காலில் அடிபட்டு, ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அவருக்கு ரெகுலராக நடைபயிற்சி போகிற ஆள், அந்த நடைபயிற்சி போகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த ஒரு 6 மாதமாக போகாமல் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி ரெஸ்ட்டில் இருக்கார். மே மாதம் 28ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறாரு. இப்போ வாக்கிங் போயிட்டு வர்றாரு, அன்றைக்கி மறுநாள் 29ஆம் தேதி அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு.
திருவள்ளச்சோலை சொல்லி அந்த நம்ம காவிரி கரையோரம் கல்லையணை கல்லணை போகிற வழியில் அது ஒரு காவிரி டெல்டான்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இப்போலாம் நிறையா அங்கெல்லாம் வீடுகளாக வந்துடுச்சு, ரோடும் விரிவுபடுத்தப்பட்டு நல்லா இப்போ திருவள்ளச்சோலை ரோடே கல்லணை போகிற ரோடு வரைக்கும் நல்ல பெரிய ரோடாக இருக்குது. இப்போலாம் அங்கே இருக்கிற ப்ரொஃபைலே மாறிப்போச்சு. இதில் வந்து மூணு நாலு விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதில் வந்து ஏன் இந்த வழக்கு இன்னும் சால்வே ஆகலை அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குது, இப்போ அதாவது வடிவேல் காமெடி ஒன்று சொல்லுவாங்க, என்ன கைப்பிடிச்சில் தானா அப்படின்னு சொன்னால், அடுத்தது அது அங்கே அடுத்த இடத்துக்கு போகும்போது அது அப்படியே அடிஷ்னலாக சில கூட ரெண்டு மூணு பிட்டை சேர்த்து போட்டு என்ன கடைசியாக என்னை ரேப் பண்ணிட்டானா அப்படின்னு கொண்டு போவான். அது மாதிரி இல்லாமல் இந்த வழக்குன்னு வரும்போது ஜென்ரலாக ஒரு சென்சிட்டிவான கேஸ், இந்த கேஸை இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்கள்கிட்டருந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்னா, நான் போய் நீங்கள் தான் ஸ்பாட்டுக்கு போனீங்க, ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் ஒன்று, அது உங்களுக்கு தான் முழுசாக தெரியும். எஸ், அதை நீங்கள் எங்கிட்ட கன்வே பண்ணும்போது எவ்வளவு கன்வே பண்ணுவீங்கன்னா, ஒரு 50% தான் கன்வே பண்ணுவீங்க. ஏன் 100% கன்வே பண்ணுறது இல்லைன்னா, எதுக்கு வம்பு, நம்ம இதையாவது சொல்ல, அப்புறம் நம்ம நீ தான் நீயே அதை பண்ணலை, நீயே அதை ப்ரிசர்வ் பண்ணலை. ஒரு புரியுது, அதாவது ஒரு சம்பவம், ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, கொலை நடந்த இடத்துல அந்த முதல்ல போலீஸுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அந்த கார்டன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு தான் ரிப்பன் எல்லாம் கட்டி வைப்பாங்க. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் கொலை நடந்துட்டுனா வீட்டை பூட்டிடுவாங்க, கதவை உள்ளே எவனையும் உள்ள விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போகிறது ஃபோட்டோகிராஃபர், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், ரெண்டு பேர் தான். இல்லைன்னா கைத்தடம்லாம் எல்லா பக்கமும், ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தால் மிஸ் ஆகிடும். அதுக்காக பண்ணுறது, வேறு யாரையாவது போயிட்டாங்கன்னா, ஈவன் இந்த டாமின் எம்டின்னு சொல்லி சரவணன் ஒரு மூணு பேர், சரவணன் அவர் மனைவி அவங்க வேலைக்காரம்மா, மூணு பேரும் கொல்லப்பட்டாங்க பிடிசி காலேஜ் அசோக் நகரில் பின்னாடி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைரேகையே கிடைக்கல, ஏன்னா உள்ளே போனால் என்ன கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கலன்னு. அப்புறம் அப்போது ஏகே விஷ்ணுநாதன் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்க கே ராதாகிருஷ்ணன் சார் கமிஷனராக இருக்கும்போது, இதெல்லாம் டீமெல்லாம் போகுது. அப்புறமா ஃபாரன்சிக்ஸ் எல்லாம் போய் உள்ளே போய் செக் பண்ணுங்கள், போய் எல்லாம் கண்ணு பார்த்துட்டுருங்கன்னு சொல்லும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்தா எது கூட யார் கூடயும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஓ, கடைசி பார்த்தா அதில் இருக்க பெரும்பாலான கைரேகையாக போலீஸ்காரங்க கைரேகை, இவங்க உள்ள போய் எங்கெங்கயோ கையகையோ வச்சு அதை பார்த்து. அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற முதல்ல சொல்லப்படுற விஷயம், சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஃபிக் சில இதெல்லாம் இருக்கு, அந்த ஆல் இண்டியா போலீஸ் இதெல்லாம் இருக்க காம்படிஷன்லாம் நடக்கும், அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, தெளிவாக சொல்லப்படுது. இவங்க இந்த சென்சிட்டிவான கேஸுன்னு அப்படின் போது அவங்க தான் முதல்ல அந்த பிளேஸை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர் போலீஸ் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. இன்ச் பை இன்ச்சாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணம், அதில் ஏதாவது ஒரு க்ளூ எவிடன்ஸு நாளைக்கு அடுத்து வரக்கூடிய விசாரணை அதிகாரி கூட அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது. இது நிறைய நம்ம பார்த்துட்டோம், இப்போ நம்ம நிறைய படங்களில் கூட காட்டிட்டாங்க, அந்த மாதிரி சின்ன எவிடன்ஸாக இருக்கும், ஒரு வாட்ச் கீழே கிடந்திருக்கும், அப்புறம் இல்லைன்னு இருக்கும், இது என்ன ஃபோட்டோவில் இருக்குது, இது எங்கே இல்லைன்னு கேட்கும்போது மாட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி நிறைய எவிடன்சஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சில முக்கியமான பேசிக் குவாலிட்டிஸை இந்த வழக்கில் பின்பற்றப்படலைங்கிறது ஒரு ஓகே உண்மை. இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இவர் வந்து கைகள் கட்டப்பட்டு, அதாவது கட்டுக்கம்பி வச்சு கட்டினது, காலை கட்டுக்கம்பி வச்சு கட்டினது, அப்புறம் வாய்க்குள்ளே துணி அமுக்குனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது மாதிரியே, இவர் சாவுக்கான காரணம் இவரோட ஆணுறுப்பை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அப்புறம் அப்படின்ற வாயில் வாயில் அதை வச்சு தான் வந்து சாவுன்றது அப்படிலாம் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. வாய்க்குள்ளே துணியை ரொம்ப திணித்ததுனால அவர் நாக்கு துருத்துன அளவுக்கு ஒரு மாதிரி அது ஒரு ஒரு கோரமாக இருந்த மாதிரி தெரிஞ்சதே தவிர, அந்த மாதிரி உடலில் எங்கேயுமே காயம் கிடையாது. அவர் சோக் டு டெத் தான், அவர் இறப்பே எப்படி கொலை பண்ணாங்க சார், ஆக்சுவலி இவங்க கத்தியை குத்தியான்ற சந்தேகம் எந்த, அதுதான் சொல்ல, ரத்த காயங்களே எங்கேயுமே கிடையாது. சோக் டு டெத்னா உங்களுக்கு வாய்க்குள்ள துணியை ரொம்ப போட்டு திணிச்சிட்டா மூச்சு விட முடியாமல் சஃபகேட் ஆகி இறந்துடுறார். ஓகே, இதுதான் நடந்திருக்கு. இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது, இவரோட இறப்பு நிகழ்ந்தது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி ரஃபாக பார்த்தீங்கன்னா 7:30 எட்டு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த 29 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 8:20-8:40 வரைக்கும் இவரோட ஃபோனு ஆனில் இருக்குது. அந்த ஃபோன்லேருந்து அந்த கொலை செய்த நபர்களாக இருக்கட்டும், சந்தேகப்படக்கூடிய அந்த நபர்கள் ஃபோன் பண்ணி அவங்க மனைவி லதாவுக்கும் நேருவோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க பிஏ ராஜா, அப்புறம் இன்னும் ரெண்டு பேர், அதாவது அந்த ஃபோனில் கடைசியாக டயல் பண்ண ரெண்டு மூணு நம்பர்களுக்கு கால் பண்ணி நேரு நம்பர் கேட்குறாங்க. ஓகே, கேட்குற நபர் இலங்கை தமிழர் குரலில் பேசுகிறாங்க. ஓகே, இதை மிமிக்ரி பண்ணதாங்கன்னு சொல்லலாம். ஆனால்
சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொலை நடந்ததுக்கு ஒரு அடியை ஒரு கூலியால் வச்சு கொலை பண்ணுறான். ஹையர்டு கில்லராக இருந்ததுன்னா கொலை பண்ணவுடனே உடனே எஸ்கேப் ஆகும். அங்கேயே நின்று ஃபோன் பண்ணி டீடைல் அட்ரஸ்லாம் கேட்க வாய்ப்பே இல்லை. ஒரு ரவுடி கொலை பண்ணுறானாலும் ரவுடியை என்ன பண்ணுவான், பண்ணுவான் கொலை பண்ணுவான், முடிச்சதும் அங்கேருந்து எஸ்கேப் போவனே தவிர அங்கே நின்று ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்று இந்த மாதிரி ரவுடிஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், அதுவும் குறிப்பாக ஒரு சில அதாவது ரவுடிஸ்ன்னு சொன்னால் கூலிப்படையாக இருந்தால் கூட சந்தேகமாக இருக்கலாம், ஒரு வேளை ஃபோன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரவுடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கோர்ட் நிறைய கேஸில் பார்த்துருப்பான், உள்ள ஜெயிலுக்குள்ளே போய் ஜெயிலில் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. நீ வெளியில் கற்றுக்கிறதோ ஜெயிலில் போய் நிறைய கற்றுப்பான், உள்ளே போனால் இப்படி ஃபோன் பேசணும், நாளைக்கு நீ இப்படிலாம் போய் மாட்டிக்கிட்டியா, ஓ அதான் மாட்டிக்கிட்ட, நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணனா நீ ஈஸியாக கற்றுப்பாங்க உள்ள மாதிரி நிறைய. இது வந்து கேஷுவலாக பேசுறது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசுறது இல்லை, வேற என்ன வேலை அங்கே? அதுக்கப்புறம் பார்மெட்ரிக்குள்ளே உள்ளே உட்காந்து மொத்தமாக உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்க தான் வேலை. ஸோ இந்த கதைகள் மூலமாக நிறைய தகவல்கள் அவனுக்கு கிடைக்கும், ரொம்ப தெளிவாக ஆயிடுவாங்க. அதாவது போலீஸ் எப்படிலாம் வருவாங்க, நம்ம எப்படிலாம் எஸ்கேப் ஆகலான்ற நிறைய அந்த எஸ்கேப் ரூட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இப்படி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்னா, இந்த விஷயத்தில் யார் இலங்கை தமிழர்கள் வாய்ஸில், இப்போ நீங்கள் ஒரு மிமிக்ரி பண்ணுறவன்றா, ஒரு கொலை நடந்துருச்சு அவன் செத்து கிடக்கிறாரு, முக்கியமான நபர் ராமஜெயம்ன்ற ஒரு பிக்ஷாட்டு ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, அங்கே நின்றுட்டு மிமிக்ரி பண்ணிகிட்ருப்பானா ஒருத்தன், வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி வரும்போது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் போன இது இது வந்து ஜெயலலிதாவோட சைட்லேயும் திரும்பிடுச்சு இந்த வழக்கு. ஏன்னா அவங்க நிறைய டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இது பண்ணதுனால ஒரு இது வந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவோட தோழியாக இருந்த சசிகலா மூலமாக இது செய்திருக்கலாம் அப்படின்ற விஷயமும் பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, சசிகலாவோட தம்பி திவாகரனோட சம்பந்தி ஜெயச்சந்திரன் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த ஏரியாவுக்கு. ஓகே, அப்போது அந்த வழக்கு நடக்கும்போது அவர் தான் ஜெயச்சந்திரன் தான் அங்கே ஏசியாக இருக்கார், அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்படி இருந்ததுனால போலீஸ்க்கு ஒரு சந்தேகம், இந்த புள்ளியெல்லாம் இவங்க இவரே ஏதோ பண்ணிடு ஆளை வச்சு செட் பண்ணிட்டாரு ஏதோ பண்ணிருப்பாருன்னு அவரெல்லாம் நிறைய என்கொயரிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு எதிரி யாரோ ஒருத்தன் போட்டான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, அது ஒரு கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்காகவே தான் பெண்டிங் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் அந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமலே இருந்தது. இருந்தாலும் இந்த வழக்கை ஏதாவது அடுத்து முன்னெடுக்கணும், இது ரொம்ப பெண்டிங், இன்னொன்று ஏன் அடுத்ததுக்கு போகணும்னு கேட்டாங்க, சிபிசிஐடி வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா, சிபிஐ தான் கேட்டது, சிபிசிஐடி கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க விசாரணை எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரு பற்றி, அவங்க ஒய்ஃப் லதாவை பற்றி, அவங்க ஃபேமிலியை பற்றி, இவங்களே ஆளை செட் பண்ணி கொண்டாங்கன்ற ஒரு தகவல் தான் ஆரம்பத்தில் சந்தேகமாகவே இருந்தது. எழுப்பினாங்கல்ல குடும்ப உறுப்பினர்கள் சந்தேகம் தான், அவங்களே விசாரணை ரத்தா சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த விசாரணை இவங்களை சுற்றியே இருந்ததுனால இவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டே ஆகிட்டாங்க. என்ன இது சம்மந்தமே இல்லை, நம்மளையே விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை போய் பிடிங்க, எங்களையே சுற்றி சுற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற வரும்போது தான் வழக்கு வேறு ஒரு ஏஜென்சிக்கு வேணும்னு கேட்கும்போது சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடி விசாரணையும் இதே ஆங்கிளில் போகுது, திருப்பி ஒரு விசாரிக்கிறாங்க, திரும்பி விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெட்டப் ஆன மாதிரி ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ரவிச்சந்திரன் சொல்லி இன்னொரு சகோதரர், நேருவோட சகோதரர், அவர் கேட்குறாரு. அவர் கேட்கும்போது திரும்பி அது சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய மேன் பவர் இல்லாதனால லோக்கல் போலீஸ் சப்போர்ட் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு தகவல்கள் ஷேர் பண்ணோம், நிறைய அவங்களுக்கு அங்கே லோக்கல் சப்போர்ட் கிடைக்கல. அதனால் அந்த வழக்கு அப்படியே அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சு நிறைய விசாரணையை தொடர்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தாங்க. இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், 3 மாதம் டைம் கொடுங்க, முடிச்சு கொடுங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு அவங்களால அதை அதை ஸ்பீடப் பண்ண முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி மதுரை பெஞ்சே இது வேணாம், மொத்தமாக திரும்பி சிபிசிஐடிக்கே போட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு, அதுக்கப்புறம் ஏற்கனவே ரவுடிகள் வேட்டையில் நிறைய ஈடுபட்டிருந்த எஸ்பி ஜெயக்குமாரை போட்டு, அவங்க தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடுக்கு பிறகு அவர் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய ஒரு திறமையாக நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணதுனால எல்லாம் அவரோட நம்பிக்கை இருந்ததுனால கோர்ட்டும் என்ன பண்ணாங்கன்னா, இவரை போட்டு இவர் தான் எஸ்பி, இவர் தான் ஸ்பெஷல் டீமு, இன்னுமே இவங்க தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்படி போனதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. இந்த வழக்கு விசாரணையோட தொடர்ச்சியாக இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 12-13 பேரை வந்து ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க, ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து இதில் நம்ம எப்படி பண்ணலாம், இந்த வழக்கை வந்து நம்ம எப்படி ஸ்பீடப் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இதில் ஏன் இந்த 12 பேர், ஏன் இந்த 13 பேர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே மயிலாப்பூரில் நடந்த எம்கே பாலன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து அதிமுகவில் இருந்தவர், பின்னர் அப்புறம் டிஎம்கேல ஜாயின் பண்ணார். அவர் 2001 கடத்தி
அவர் நடைபயிற்சி போகும்போது கடத்தப்பட்டார். அப்புறம் அவர் பாடி கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த வழக்கு தொடர்பாக இது சம்மந்தமான ஹரிஹரன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொரு 13 பேர்கிட்ட பிடிச்சாங்க அந்த டைமில். இது சம்மந்தமாக இந்த வழக்கு தொடர்பாக அவங்க தான் கடத்தி கொண்டுட்டாங்க, அப்புறம் இது பண்ணிட்டாங்கன்ற நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துப்பட்டு அந்த வழக்குலையும் பின்னாளில் அவங்க இந்த வழக்கு தொடர்புடைய அந்த ஹரிஹரன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கும் இந்த ராமஜெயம் வழக்கும் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுனாலையும், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து இந்த கம்பி கட்டுக்கம்பி போட்டு கட்டுறதெல்லாம் வந்து இலங்கையில் நிறைய நடக்கிறது, அதாவது இலங்கையில் நடக்கக்கூடிய ரவுடி கொலைகள், ரவுடிஸ் டார்கெட் பண்ணுற கொலைகள் இந்த மாதிரியான பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது திருச்சியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் அந்த திருச்சி டு புதுக்கோட்டை போகிற ரோட்டில் பிரிசனுக்கு எதிரில் கொட்டப்பட்டுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான அகதிகள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் நாங்கள் வெல் டு டூ, நாங்கள் வெளியில் இருந்துக்கிறோம், நாங்கள் வேலைக்கெல்லாம் போகணும், படிக்கணும் அப்படின்ற, இங்கேயே உட்காந்தும் எல்லாமே பண்ணலாம் அங்கேயே இருந்துவிட்டு, பட் கொஞ்சம் வெல் டு டூவாக இருந்தால் வெளியில் வாடகைக்கு வீடுகள் இருக்கிறதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு வெளியில் வந்து நிறைய பேர், காஜாமலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி சுற்றி கே கே நகர், காஜாமலை, இடமலைப்பட்டி, புதூர், இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க எல்லாமே அங்கே வெளியில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் நிறைய வாடகைக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமா, அதாவது நிறைய பேருக்கு அது வரைக்கும் 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருந்த இடத்துல இவங்க 10000 சொன்னால் கூட உடனே வந்துடுறாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நிறைய. ஸோ இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்க ஆரம்பித்தாங்க, இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்திலையும் இந்த மட்டக்களப்பு கைண்ட் ஆஃப் கொலை ஒன்று நடக்குது அப்படின்னா, அப்போ அதில் ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது திசை திருப்பதுக்கும் அப்படி பண்ணியிருக்கலாம். இப்போ நிறைய இடத்துல ஒரு நிறைய கொலைகளில் பார்த்தீங்கன்னா வேணும்னு போலீஸ் கவனத்தை திருப்புறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது மாதிரி கூட பண்ணுவாங்க. அதே மாதிரி இதே மாதிரியான இந்த கம்பி கட்டி ஒரு கொலை கோயம்புத்தூர் கிட்ட நடந்தது. பிறகு இமீடியட்டாக போலீஸ் டீம் அங்கெல்லாம் போச்சு, போய் பார்த்து அந்த டீமில் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் பேசின நபர்கள், அதான் நான் சொன்ன அந்த 8:20 to 8:40 இவரோட மொபைலை எடுத்து அந்த ஃபோன்லேருந்து அவங்க மனைவிக்கு, பிஏக்கு, இன்னும் ரெண்டு பேருக்கு பேசும்போதும் இலங்கை தமிழில் பேசினதுனால, ஒருவேளை இலங்கை தமிழர்கள் யாரோ இந்த கொலையில் செய்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமோ, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒரு பாதிக்கப்பட்ட ஃபேமிலி, இவரால் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஏன் அப்படி அப்படின்னா, குறிப்பாக அந்த நான் சொன்ன மாதிரி அந்த காவேரி டெல்டான அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருந்த நேரத்தில் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொடுத்துருந்த ஒரு சிலர் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த மார்னிங் ஹார்ஸில் வந்து ஒரு கிரே கலர் மாருதி வெர்சா கார் அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்ததாகவும், அதுலேருந்து ஏதோ ஒரு உருண்டு ஏதோ பண்டில் தூக்கி வெளியே போட்டு அவங்கலாம் போயிட்டாங்கன்ற மாதிரியும் அவங்க போலீஸ் விசாரணையில் அப்போ சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, மாருதி வெர்சா கார் 2011 மாருதி வெர்சா எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ, அது மாடல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ, அதிலிருந்தே தமிழ்நாட்டில் எவ்வளோ கார் ரிஜிஸ்டர் ஆச்சு, யார் யார் வச்சுருக்கா, எங்கே இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கான், ஒரு சம்மந்தப்பட்ட நபர் கொலை பண்ணியிருக்கான்னா அந்த கார் அவனே வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. ஒன்று என்ன பண்ணலாம், விற்றுட்டு கலரை மாற்றி பெயிண்ட் அடித்து விற்றுட்டு போயிடலாம், எஸ் வேறு ஊரை பக்கம் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ பேர் விற்றுருக்காங்க, வேறு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஆகிருக்கு, அதை ஆர்டிஓ ஆஃபீஸில் எடுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல்கள், அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் வந்து முழுக்க அவங்க நிறைய அந்த ரவுடீஸ் வேட்டையில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு நிறைய ரவுடீஸ் அதோட அவங்களோட செயல்பாடுகள், அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மோட சாப்பிட்றி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்படி சந்தேகப்படக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே ஒரு லிங்க்ல கொண்டு வந்து இவங்களெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இப்படி இப்படி பண்ணியா, நீ பண்ணியா, போனியான்னு இதை ஜெயிலுக்குள்ளே போய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம வீரப்பன் என்கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளேயே என்கே செந்தாமரைக்கண்ணன் சொல்லி ஒரு இப்போ அவர் ஐஜியாக இருந்தார், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், அவர் அங்கே போ உள்ளே உட்காந்து அவங்க வீரப்பனோட அண்ணன் மாதையனாக இருக்கட்டும், இந்த நிறைய பேர் ஜிறையில் அவங்க ரிலேட்டடாக கைதானவங்க எல்லாத்தையும் அவனை பற்றின விஷயங்களை எல்லாமே கேதர் பண்ணி கடைசியாக அந்த வெள்ளத்துறை டீமை உள்ளே அனுப்பி அவனை என்கவுண்டருக்கு அவனை கரெக்டாக தயார்படுத்தி கொண்டு போகும்போது எப்படி சொன்னால் அவன் நம்புவான்ற நிறைய விஷயங்களை இதில் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அது நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஓகே, அது மாதிரி இங்கே வந்து என்ன நடக்குது, அதாவது யாரெல்லாம் அந்த டைமில் ரவுடிஸ் வெளியே போனது, இந்த மாதிரி பண்ணுற டீம் எத்தனை பேர், அவங்களுக்கு வேறு என்ன லிங்க், யாராவது இப்போ நீங்கள் சும்மா ஓய்வு பண்ணி சும்மா சிறைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன் பற்றிய போலீஸுன்னு கண்டே பிடிக்கல பாரு அப்படின்னு ஏதோ ஒரு யாரோ ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்களா, ஏதாவது பேசினாங்களா இது ரிலேட்டடாக,
பேசுனதா யாராவது சொன்னாங்களா, பேசினாங்க அப்படின்னா பேசப்பட்டதா யாராவது சொன்ன மாதிரி, இந்த மாதிரி நிறைய தகவல்களின் அடிப்படையிலையும் இந்த எம்கே பாலன் இந்த கொலையில் சம்மந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள், அதுக்கு லிங்க்ல இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி கொலை வந்து எதுக்காக நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு அனுமானத்தில் இந்த பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண அக்யூஸ்டோட லிஸ்ட்டு தான், சஸ்பெக்டோட அக்யூஸ்ட்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா இது வரைக்கும் கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தார்கள், கோர்ட் தண்டனை கொடுக்குற வரைக்கும் சஸ்பெக்ட் தான், அவங்க கோர்ட்டில் வந்து கன்விக்ஷன் ஆனால் தான் அக்யூஸ்ட் ஆவாங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்கெல்லாம் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த 13 பேரும். இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட லிஸ்ட்டு படி இந்த 13 பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து இவங்க என்ன ஒருவேளை இவங்க ஏன் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா, அடுத்தது இவங்களுக்கு ஏதோ இந்த கொலை தொடர்பான விஷயம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆனால் வெளியில் சொல்லலை, இல்லை சொல்ல விரும்பலை, அதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிகிறதுக்காக தான் இந்த நார்கோ அனாலிசிஸ் உண்மை கண்டறியும் சோதனை செய்யப்படணும் அப்படின்னு இவங்க ரெக்வஸ்ட்டு. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனால் டிஎஸ்பி வந்து பெட்டிஷன் போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நேற்று வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு வந்து மோகன் ராம்னு ஒருத்தங்க சஸ்பெக்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரோட லாயரு இன்னும் ஒருத்தரோட லாயர்லாம் வந்து அவங்க தனித்தனியாக லாயர்ஸ் வச்சுக்கிறாங்க. வச்சிருக்கும் போது அவங்க சொன்ன தகவல் வந்து அதனால் ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடணும், போட்டு அதை வந்து கோர்ட்டு அது வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கேட்பாங்க, ஓப்பனாக கேட்பாங்க எல்லாரும் முன்னாடி, நீ வந்து நார்கானசிலிஸ் போகிறது ஆனால் டெஸ்ட்டு போகிறதுக்கு உண்மை கண்டறியும் சோதனையை உன் மேலே நடத்தப்படுறதுக்கு உனக்கு விருப்பமா, உனக்கு அதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. அவங்க ஒத்துக்கிட்டா தான் அது போவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட சப்கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு போய் அவங்கள ஒரு மாதிரி ஆழ்நிலை இதுக்கு கொண்டு போயிட்டு தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. பேசும்போது அண்ணின் படத்தில் பார்க்குற மாதிரி ஒன்று, அவங்கள பேசும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க, பதில் சொல்லும்போது அவங்களோட செஸ்ட்டு உடம்பில் நிறைய இடத்துல அந்த சிக்னல்ஸ் வரக்கூடிய சில இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த நார்கோ அனாலிசிஸ்க்கு அது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் இன்ஸ்டண்ட்டாக வருதா, இல்லை கொஞ்சம் யோசித்து வருதா, இல்லை அது சொல்லும்போது சில வைப்ரேஷன்ஸ் வரும், அந்த வைப்ரேஷன் மூலமாக இவங்க பொய் சொல்கிறாங்க, யோசித்து சொல்லும்போது சில பொய் சொல்கிறது மாதிரி இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக கேஷுவலாக பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக பேசுகிறது ஒன்று, அப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் யோசித்து இதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு சொல்லி பண்ணும்போது அதோட பதில் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ அது வேறு மாதிரி இருக்கும், அந்த டோன் வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டு. இதுக்குன்னு தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க, டீம் இருக்காங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே இருப்பாங்க. இந்த விசாரணை நடக்கும்போது ஒரு பெரிய நெட்வொர்க் டீம் எல்லாமே இருக்கும், போலீஸும் இருப்பாங்க, விசாரணை அதிகாரிகளும் இருப்பாங்க, அவங்களும் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க என்ன நடக்குது, இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஸோ இவங்களுக்கு இந்த சஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க நபர்கள் ஏதோ ராமஜெயம் கொலை தொடர்பாக சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுனால அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா முழுமையாக அந்த முதல்ல விசாரித்த அதிகாரிகளாக இருக்கட்டும், ஈவன் அந்த ஜெயச்சந்திரன் சொல்ல அந்த திவாகரனோட சம்பந்தியெலாம் கூட விசாரித்தாங்க. இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போன அந்த இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டர், அவங்க எஸ்ஐஸுன்னு இந்த மாதிரி எல்லாரையுமே இன்னும் முழுமையாக அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை முழுமையாக ஷேர் பண்ணாங்கன்னா இந்த வழக்கோட தன்மையும் வழக்கு சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய அமையும். ஸ்ரீ, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், நம்மளுடைய ஆட்சி வந்துருச்சு, நம்மளுடைய போலீஸ் உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ்னு சொல்கிறாங்க, நம்மளே கண்டுபிடிக்கணும், குற்றவாளியை கூட நிறுத்தணும்னு சொல்கிறாரு. உண்மைதான், அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இப்போ சமீபத்தில், அந்த இதில் கூட அவர் பேசும்போது ரொம்ப அப்படி நான் தழுதலுக்கு அப்படி ஒரு மாதிரியாக பேசும்போது எல்லாருக்கும் அது ஒரு வருத்தம் தான். ஏன்னா ஒரு ராமஜெயம் இல்லாத ஒரு சூழலில் அவங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது நேரு தான் எல்லாம் முன்னின்னு பண்ணார். அப்படி பேசும்போது தான் இந்த வழக்கோட தன்மை அப்படி பேசு அப்படி கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு இமீடியட்டாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. இருந்தாலும் இந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வராமல் போனதுக்கு காரணங்கள் இதெல்லாம். இது வரணும் அப்படின்னா இது ஈவன் இந்த 12 பேர் உண்மையை சொல்லிட்டாலும் அதில் என்ன வெளியில் வரப்போதோ அதை பேஸ் பண்ணி அடுத்த அக்யூஸ்டு அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, போலீஸுக்கு பெரிய நெருக்கடி வர்ற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே துரைமுருகன் ஒரு மூத்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த லீடர், தலைவர், அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க இப்போது இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே இதை கண்டுபிடிக்கலனா வேறு யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நிறைய விஷயம் பேசப்படும் போது இந்த இது வந்து எப்படியாவது முடிக்கணும் இந்த வழக்கை சீக்கிரம் அப்படின்னு
அப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறது உண்மை. பட் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த 12 பேரோட இப்போ நான் அடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, திரும்பி இந்த வழக்கோட விசாரணையோ அந்த நாற்காலிசிஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்ற விஷயமும் அது பின்னால் இப்போ சொல்லப்படும். இது வந்த பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படின்றத வச்சு தான் இந்த வழக்கோட தன்மையும் முடிவும் நமக்கு இருக்கும். இல்லை, இந்த முடிவு வந்து எதுவும் பாரபட்சமாக இருக்காது நம்புறீங்களா? ஒரு வேளை இப்போது அவரால் பாதிக்கப்பட்டவங்க கூட சில பேர் செலவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சில குணமும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கே அது மைனஸாக முடியுமோ, அல்லது அதை சொல்ல வேணாம் தவிர்ப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது தானே? இல்லை, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்கிறேன், நீங்கள் வந்து பொய்யான ஒரு ஜோடித்த ஒரு கேஸாக இருக்குது. இது ஒன்று ரொம்ப சென்சிட்டிவ் கேஸில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நார்மலாக ஒரு டெத்தாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தரை எக்ஸ் ஒய்னு யாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம், தெரியாது, வெளியில் தெரியாது. ஆனால் வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்குது. இப்போது ஈவன் இந்த வெள்ளையப்பண்ணு ஒரு கொலை நடந்தது வேலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட, அவர் கொலை பண்ணவங்கன்னு ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போது வேலூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, உள்ளே போட்டாங்க, அவங்க மேலே குண்டாஸ்லாம் போட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு மில்க்மேன் ஒருத்தர் சிவகங்கை கிட்ட அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட அவரும் பிஜேபியை சேர்ந்த ஒரு லீடர் ஒருத்தர் அவரை கொலை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு 3-4 பேர் அரெஸ்ட் பண்ணவங்கள எல்லாரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டாங்க, என்எஸ்சியில். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், அப்புறம் இவன் அந்த சிக்கந்தர் போலீஸ் பக்ருதின்னு சொல்லி போலீஸ் பக்ருதின்னு ஒருத்தர் 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவன் எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ண பிறகு இந்த கொலையெல்லாம் நாலா பண்ண நீ யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவன் சொல்கிறான். அப்போது அதுக்கப்புறம் தான் அந்த அவங்கெல்லாம் ஜெனியூனு, அவங்க மேலே வழக்கு இல்லை, மற்றவர்கள் குற்றமற்றவர்கள்னு சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க தண்டனை பெற்றவன் என்னாவா, காலம் முடிஞ்சு போச்சு, உள்ளதான் இருந்தான், ஒரு வருஷமோ 2 வருஷமோ உள்ளதான் இருந்தான், கெட்ட நேரம் உள்ளே போய் மாட்டிக்கிறான், உள்ளே உட்காந்துருக்கான். அது மாதிரி இந்த சம்பவத்தில் இது பொய்யான அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஒரு தனியாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போயிட்டுருக்கும். இப்போ இது வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, பொய்யா வந்து ஜோடிக்கிறது நீங்கள் 90s 2000 வரைக்கும் பண்ணியிருக்கலாம், பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் நிறைய நடந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்போட நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருந்தா கூட ஒரு ரொம்ப ஆக்டிவாக எல்லாம் எதையுமே மறக்க முடியல, மறைக்கவும் முடியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சும்மா யாரையோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிலாம் பண்ணிட முடியாது. இதுக்கே வந்து முதல்ல சொல்லப்படுற விஷயமே என்ன அப்படின்னா, போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறீங்களா, எதனால் கன்வின்ஸ் ஆகிறீங்க, எதை வச்சு இவன் எக்ஸ் தான் அக்யூஸ்டு தான் இவன் பண்ணுனா கொலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அவங்க கன்வின்ஸ் ஆகணும், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே அந்த ஆஃபீஸரையும் கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ் ஆனாதான் ஓகே, ஓ இப்படிலாம் இருக்கா, ஓகே இப்போ அவனை கூட்டுவாங்க, அவன் நீ சொல்கிற விஷயத்த எல்லாமே சொல்கிறானா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணி அவனும் அதையே ஒத்துக்கிட்டு பண்ண பிறகு தான் திரும்பி கோர்ட்டு கொண்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு ஜோடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு பண்ணிலாம் பண்ணிட முடியாது. அவ்வளோ ஈஸியாக பண்ணாலும் தேவையில்லாத கெட்ட பேர் திரும்பி போலீஸ்க்கு வரும். இன்னும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர் ஐபிஎஸ்சில் வேலை பார்த்தவர், எல்லாருமே கண்ணை விழித்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்ததுன்னா எப்போ தவறு நடக்கும், அது உள்ளே பூந்து ஏதாவது பண்ணலான்றதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு தே வில் நாட் கிவ் ரூம் ஃபார் இட்டுன்னு என்னோடய கணிப்பு. நிச்சயமாக ராமஜெயமுக்குள்ளே கொடுத்து பலவிதமான மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் பலவிதமான மர்மங்களை நீங்கள் வந்து உடைச்சிருக்கிறீங்க. அதே போல் அவருடைய பாத்து எப்படிப்பட்டது, கொலையை எப்படி வந்து பார்த்துருக்குறாங்க காவல்துறை, நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களுக்காக அவருடைய வருகணையும் கருத்தினையும் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நண்பர்களே, மீண்டும் ஒரு அரசியல் குரல் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமொழி சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட உங்கள் அருள்மொழி வரும் டாட்ஸ் மீடியா.